ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோள புட்டு, அதுக்கு தோதா ஒரு சைட் டிஷ், கொள்ளு வச்சு ஒரு சப்ஜி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவுன்றனால இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். முதல்ல நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மக்காச்சோள புட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மக்காச்சோள மாவு ஒரு கப், தேங்காய் துருவல் கால் கப், சர்க்கரை கால் கப், ஏலக்காய்த்தூள் கால் டீஸ்பூன், உப்பு கால் டீஸ்பூன், நெய் ஒரு தேக்கரண்டி. மக்காச்சோள புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மக்காச்சோள மாவு வந்து உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது. நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் மக்காச்சோள மாவு. சாதாரண சோள மாவு வெள்ளை கலரில் இருக்கும். உங்களுக்கு பாக்கெட்லேயே வந்து எல்லோ கார்ன்ஃப்ளார் மக்காச்சோள மாவுனே போட்டிருக்கோம். நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. முதல்ல அந்த மாவை வந்து லேசாக வறுத்துக்கிறோம். நம்ம வெறும் வாணலியில் வறுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய இதில் சத்துக்கள் நிறைய. நம்மளோட சிறுதானியங்களில் எப்படி நம்ம நிறைய சத்து சொல்கிறோமோ அதே மாதிரி மக்காச்சோளத்துலேயும் நிறைய சத்து. இதுலேயே வந்து மக்காச்சோளத்துலேயே ஸ்வீட் கார்னுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய எல்லோரும் வந்து அதை வாங்கி சாப்பிட்றோன்னா அதை விட இந்த நார்மல் சோளம் வாங்கிக்கோங்க. அதில் வந்து கூட நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏன்னா அந்த இனிப்பு அதாவது ஸ்வீட்னஸ் கம்மின்றதுனால இதை வந்து கொஞ்சம் நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வறுத்தாச்சு. இந்த புட்டு மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, உப்பு ஒரே ஒரு ஸ்பூன், நெய் கொஞ்சமாக. கொஞ்சம் தண்ணி வெது வெதுன்னு சுடட்டும் நம்மளுக்கு. அதுக்குள்ளே இந்த மாவை ஆற வச்சிடலாம். நம்ம தண்ணி வந்து இந்த மாதிரி லேசாக வெது வெதுன்னு கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சுட்டால் போதும் நம்மளுக்கு. ரொம்ப கொதிக்க கொதிக்க சுடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட தண்ணி சுட்டுருச்சு. இதை மாவில் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைங்க. எப்போ புட்டு மாவு பிசைகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்படி சேர்ந்துருக்கு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஊதுற விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் புட்டு குழாயில் வச்சாலும் சரி, இல்லை இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பவும் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் சரி. நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ புட்டு குழாய் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்க. குக்கரில் வெயிட் போடாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக பாத்திரமும் தனியாக கிடைக்குது, இது மட்டும் தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வெயிட் போடாமல் அந்த ஓட்டக்குள்ளே இதை வந்து இப்படி விட்டு வேக வைக்கணும். இப்போ இதில் நம்ம முதல்ல மாவை போட்டுக்கலாம்.
இந்த குழாயில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க, ஒரு வாசனைக்காக தான். நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போது கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இந்த மாவில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாவை வந்து இதில் உள்ளே போடுங்க. முதல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக அதி லேசாக அமைச்சிக்கோங்க. அமுத்திட்டு இந்த மூடி வச்சு மூடிக்கோங்க. மூடிட்டு இப்போ நம்ம குக்கரில் ஆவி வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ அந்த ஓட்டை கரெக்டாக பார்த்து இதில் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. உங்களுக்கு வெந்தோடனே இந்த பக்கம் இதில் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், இது வழியாக ஆவி வரும். ஸோ இப்போ வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுடைய புட்டு வேகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம பிரேக்குக்கு முன்னாடி புட்டு குழாயில் மாவெல்லாம் வச்சோம், தேங்காய் வச்சு எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் மேலே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். உங்களுக்கு உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது இப்படி மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த குழா புட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுப்பாங்க. கடையில் வாங்கும்போது நீங்கள் எதையும் சேர்த்தே வாங்கிக்கோங்க, விட்டுறாதீங்க. இப்போ இதை வச்சு இந்த பின்னாடி இந்த ஓட்டையில் மெதுவாக நம்ம தள்ளணும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். சூட்டோடு எடுத்திங்கன்னா வராது. நம்ம நடுவில் நடுவில் தேங்காய் சேர்த்தது உங்களுக்கு பாருங்கள் அப்படியே வெள்ளையாக தெரியுது. இதுக்கு இதே மாதிரி நீங்கள் பயறு சேர்த்திங்கன்னா அதுவும் நடுவில் தெரியும் உங்களுக்கு. நம்ம உள்ளே அந்த நெய் தடவுனதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த இதை எடுத்துருங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கும், ஒரு தட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை. இது மேலே வந்து நான் சர்க்கரை போடுறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தூள் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம்.
சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மக்காச்சோள புட்டு. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக புட்டுனாலே வந்து கடலைக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கடலைக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி கொள்ளு வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கொள்ளு வந்து குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு. பொதுவாக நம்ம கொள்ளில் வந்து துவையல் செய்வோம், ரசம் செய்வோம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜி, இந்த கொள்ளு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். கொள்ளு சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம வந்து கொள்ளு சப்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேக வைத்த கொள்ளு ஒரு கப், வெங்காயம் தக்காளி அரைத்த விழுது ஒரு கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று, பொடியாக நறுக்கிய தக்காளி ஒன்று, பூண்டு துருவல் ஒரு தேக்கரண்டி, இஞ்சி துருவல் ஒரு தேக்கரண்டி, சோம்பு ஒரு தேக்கரண்டி, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு இரண்டு, ஏலக்காய் ஒன்று, மிளகாய்த்தூள் இரண்டு தேக்கரண்டி, மல்லித்தூள் இரண்டு தேக்கரண்டி, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, நெய் ஒரு தேக்கரண்டி, எண்ணெய் ரெண்டு தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. கொள்ளு சப்ஜி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெயோடைய ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க, இன்னொரு வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் லேசாக வதங்கினோடனே இந்த தக்காளி, இதில் முதல்ல பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் சேர்த்து போட்டாலும் சரி, தனித்தனியாக சேர்த்தாலும் சரி, கொஞ்சமாக இஞ்சி துருவல். இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது அதோடய வாசனை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நல்லா இருக்குதுங்க அதோடய ஃப்ளேவரே. அதனால தான் நான் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். இப்போ கொள்ளு சமைக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொள்ளில் வந்து வாய்வு கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் அது சமைக்கும்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நீங்கள்.
இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்தது மிளகாத்தூள், தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், நல்லா கலந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வதக்காலாம் இல்லை பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுக்கு முன்னால் நான் வந்து கொள்ளு வேக வச்சே கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க கொள்ளு. நாளைக்கு சமைக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ராத்திரியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த நல்லா கழுவி அந்த தண்ணியோடய வச்சுருங்க, நல்லா சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியோடய நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஊற வைக்க மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா சுடு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட இந்த வேக வச்ச கொள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த கொள்ளை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, இப்போ இந்த கொள்ளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இப்படி செஞ்சுருக்கிறத வந்து நீங்கள் சப்பாத்தியோட இட்லி தோசையோட, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மக்காச்சோள புட்டு செஞ்சோம் பாருங்கள், அது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து இதில் தக்காளி வெங்காயம் எங்களுக்கு நிறையா வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, வாசனைக்கு ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய். போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிரும். உங்களுடைய கொள்ளு சப்ஜி தயாராகிடுச்சு. நம்மளுடைய கொள்ளு சப்ஜியும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம முதல்ல மக்காச்சோள புட்டு பார்த்தோம், அதுக்கு ஒரு தோதான சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி கொள்ளில் ஒரு சப்ஜி பண்ணி காட்டியிருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற உணவு, அதை தவிர இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெண்டு உணவாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.
நல்ல சுவையோட சத்து நிறைஞ்ச ஒரு உணவு கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.